ஆளுநர் மாளிகை வளாகத்தில் கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற தேநீர் விருந்தை அரசு புறக்கணித்தது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் அவர் அளித்த அறிக்கையில் தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த உணர்வையும் பிரதிபலிக்கும் நீட் தேர்வுக்கு விலக்கு கோரும் சட்ட முன்வடிவு கடந்த 210 நாட்களாக ஆளுநர் மாளிகை வளாகத்தில் முடங்கி கிடக்கும் நிலையில் தேநீர் விருந்தில் கலந்து கொள்வது தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை புண்படுத்துவதாகவும் சட்டமன்ற மாண்பை மேலும் புதைப்பதாகவும் அமையும் என்பதால் அதில் கலந்து கொள்ள இயலாத நிலை அரசுக்கு ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட முறையில் தமிழக ஆளுநருடன் தங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்றும் ஆளுநர் பழகுவதற்கு இனிமையானவர் என்பதுடன் உரிய மரியாதையையும் அளிப்பதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார்.